நண்பா, நீங்க இன்னும் டெக்ஷன் தமிழ் ஷார்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. சில அட்டகாசமான ஃபன்னான கிரியேட்டிவான ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பாத்துருக்கிறது டெக்ஷான், இல்ல ஷெஃப்ஷான் தமிழ்ல. இதோ இன்னொரு அட்டகாசமான கிச்சன் நிஞ்சா எபிசோட். பா, கிச்சன் நிஞ்சா எபிசோட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல? ஆமா இல்ல, சில அட்டகாசமான ப்ராடக்ட்ஸ் அள்ளிட்டு வந்திருக்கேன். உங்க கிச்சனை சூப்பர் கலர்ஃபுல்லா மாத்துறது மட்டும் இல்லாம வெல் செம்ம ஹேண்டியா மாத்திரும். ரிலாக்ஸா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பார்த்து முடிச்சோன்னே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்து வர போற அட்டகாசமான எபிசோட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பண்ணுவீங்கல்ல? ஆல் ரைட். என்னோட லிஸ்ட்ல முதலாவது இருக்கிறது சில பேர் இந்த சீரீஸ்ல சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்டது ஒரு நல்ல இண்டக்ஷன் ஸ்டவ். என்னோட சாய்ஸ் பிரஸ்டீஜ் PIC 29. இது ஒரு அமேசிங்கான மேட் இன் இந்தியா ஃபீச்சர் பேக் இண்டக்ஷன் ஸ்டவ். உங்க கிச்சன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரஸ்டீஜ் பிராண்டுக்கு வெல் அறிமுகம் தேவையான. அண்ட் பேம், இதோ ஸ்டவ்வோட ஒரு க்ளோசர் லுக். அட்டகாசமா இருக்குல்ல? டிசைன் அண்ட் பில்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு ப்ரீமியம் ஃபீல கொடுக்குது. மேல கிளாஸ் டாப் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஃபுல் அவுட்டர் ஃப்ரேம் செம்ம லுக்கா இருக்கு. என்கிட்ட இருக்கிறது ஆரஞ்சு கலர், இதுலயே ப்ளூ கலரும் வருது. திருப்பினா வென்டிலேஷன் வென்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க ஃபேனோட. இதுக்கு பிரஸ்டீஜ் வச்சிருக்க பேரு ஏரோடைனமிக் கூலிங் சிஸ்டம். நிறைய பேருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதான் கரண்ட் ஒர்க் ஆகுமே, நெருப்பு இல்லாம. சோ ஸ்ட்ரேட்டா இந்த ஸ்டவ்ல வர ஃபீச்சர்ஸ் பத்தி பாப்போம். முதல் விஷயம், இது ஒரு 2000 வாட்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ். சோ சமையல் இதுல படு ஃபாஸ்டா பண்ணலாம். இதுல நீங்க ஃபிளாட் பாட்டம் இருக்கிற ஸ்டீல், அண்டா குண்டா பாத்திரம், இல்ல இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற பாத்திரங்கள் இதுல யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டவ் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். பாட்டம்ல கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீனோட எல்லாமே டச் தான். அதுக்கும் மேல சில காமனான இந்தியன் ஃபுட்ஸ்க்கு ப்ரீசெட் மோட்ஸ் இருக்கு. சோ நம்ம எந்த சமையலுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வைக்கணும்னு கவலையே பட வேண்டாம். எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ், அது அதுக்குன்னு மோடு இருக்கு. தோசை, சப்பாத்தி, ஃப்ரை, ப்ரெஷர் குக்கர், மில்க், சாட்டே, இட்லி, இந்த மாதிரி சில பல ஐட்டங்களை மோட் பட்டன் யூஸ் பண்ணி கரெக்டான டெம்பரேச்சர் செட் பண்ணி சமைச்சு அசத்தலாம். அண்ட் இதுல டைமர் இருக்கிறதுனால செட் பண்ண டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டவ் ஆஃப் ஆயிடும். பட் இது எல்லாத்தோடய முக்கியமான ஃபீச்சர், இதுல சைல்ட் லாக் இருக்கு. ஸோ இந்த பட்டன் ஹார்ட் ப்ரெஸ் பண்ணி சைல்ட் லாக் ஆக்டிவேட் பண்ணிட்டா மற்ற பட்டன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ உங்க வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க ஆக்சிடென்ட்ல எதையும் ப்ரெஸ் பண்ணி நோண்ட முடியாது. சேட்டக்கார பசங்க இருக்கிற வீட்டில் ரொம்ப தேவையான ஒரு ஃபீச்சர். நினைக்கிறான கத்தின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல் கிச்சன்ல. ஆனா லுக் வைஸ் கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். வெல், இனிமே இல்ல. பூம்பா, இது அகாரோ ராயல் 6-piece ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலர்ஃபுல் நைஃப் செட். செம்ம கூலான ஒண்ணு இது. இதுல மொத்தமா 6 கத்திங்க கொடுத்துருக்காங்க, விதவிதமான சைஸ்ல, ப்ரொடெக்டிவ் கேஸோட. ஏன்னா எல்லாமே படி ஷார்ப்பான கத்திப்பா. ஒவ்வொரு கத்தியும் பளிச் பளிச் கலர்ல வருது. பில்ட் டாப் டக்கர், ஹேண்டில் பிடிக்கும் போது நல்ல கிரிப்பியா சாலிடா இருக்கு. இன்னொரு கூலான விஷயம், பிளேட்ஸ்ல நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இதே மாதிரி அமேசான் பேசிக்ஸோட கத்தி செட்ட நான் முன்னாடி ஒரு எபிசோட்ல ஃபீச்சர் பண்ணிருக்கேன். ஆனா இது எனக்கு அதை விட பிடிச்சிருக்கு குவாலிட்டி வைஸ். இந்த செட்ல ஒரு 8-inch ஷெஃப் நைஃப், இது ஒரு மல்டிபர்பஸ் கத்தி, நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம், காய்கறி பழம் இதெல்லாத்தையும் வெட்டுறதுக்கு. தென் ஒரு 8-inch ஸ்லைசிங் நைஃப், வேற கட்டாலே புரிஞ்சிருக்கும், காய்கறி பழங்கள் ஸ்லைஸ் பண்ண ரொம்ப ஹேண்டியா இருக்கும். அப்புறம் ஒரு 8-inch பிரெட் நைஃப், சாண்ட்விச் டோஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹேண்டியா இருக்கும். தென் ஒரு 7-inch சாண்டகு நைஃப், இது மெயினா மீட்டை கட் பண்றதுக்கு, அதே மாதிரி பெரிய சைஸ் காய்ங்க பழங்க இதெல்லாத்தையும் கட் ஸ்லைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் ஒரு 6-inch யூட்டிலிட்டி நைஃப், இதுவும் ஒரு மல்டிபர்பஸ் கத்தி தான், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி பட்டர் நைஃப், வெண்ணெய் வெட்டி கத்தி. ஓவராலா 6 அட்டகாசமான நல்ல குவாலிட்டி சூப்பரான கத்தி செட். உங்க கிச்சன்ல அட்டகாசமா இருக்கிறது மட்டும் இல்லாம சமையலுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
கண்டிப்பா சூப்பர் யூனிக்கான 6 பீஸ் கத்தி செட் விலை 1199 ரூபா. கத்தியோட குவாலிட்டி, அதோட யூஸ் கேஸ் இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பர்சனலி டோட்டலி வர்த் இட்னு சொல்லுவேன். குக்கிங்கை ரசிச்சு ருசிச்சு பண்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் யூஸும் ஆகும். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், என்னோட லிஸ்ட்ல அடுத்து வர்றது பேச்சுலர் புலிங்கோஸ்க்கு ரொம்ப ஹேண்டியான ஒண்ணு. பாம், இதோ மினி மல்டி யூஸ் எலக்ட்ரிக் குக்கர். இந்த சின்ன சைஸ் 1.5 லிட்டர்ஸ் குக்கரை யூஸ் பண்ணி சிங்கிள் பசங்க ஈஸியான டிஷ்ஷஸ்ல குக் பண்ணி குஜாலா இருக்கலாம். டிராவல் பண்ணும்போதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குடுக்கிற விலைக்கு பில்ட் டீசென்டா இருக்கு. இது மெயின் யூனிட், கூடவே ஒரு டிட்டாச்சபிள் பவர் கேபிள், அப்புறம் ஒரு ஸ்டீமர் ட்ரே குக்கர் மேல வைக்க வசதியா. இதுல காய்கறி வேக வைக்கலாம் இல்ல ரீஹீட் பண்ண யூஸ் பண்ணலாம். தென் ஒரு கிளாஸ் லிட், பவர் கார்டை கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச போட்டா ஆல் செட். முதல்ல சொன்ன மாதிரி இதோட கெபாசிட்டி 1.5 லிட்டர்ஸ். இதுல நீங்க வெந்நீர் வைக்கலாம், ரைஸ், மேகி இல்ல எனி டைப் நூடுல்ஸ், ஸ்டூ இதெல்லாம் செய்யலாம். பாலை கொதிக்க வைக்கலாம், அப்புறம் டீ காபி அது கூட போடலாம். ஜிம்மே கதையே கிடக்கிற ஜிம் பாய்ஸ் முட்டையை வேக வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதை யூஸ் பண்ணி செய்யலாம். காய்கறியை வேக வைக்க இல்ல ஃபுட்டை ரீஹீட் பண்ண பாட்டம் பாட்டில் குக் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்ல தண்ணியை ஊத்தி மேல இந்த ஸ்டீம் ட்ரே வச்சு யூஸ் பண்ணலாம். செம்ம ஹேண்டி இல்ல? இந்த குக்கரை கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி. டாப் யூனிட் ரின்ஸ் பண்ணி நல்லா தொடச்சா அவ்வளவுதான். மத்த 10 பாத்திரம் தேய்க்கிற மாதிரி இதையும் தண்ணியில முக்கியராதிங்க, ஏன்னா இதுல எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் இருக்கு. சோ டாப் பாட்டை மட்டும் தான் வாஷ் பண்ணணும். கிட்டத்தட்ட 699 ரூபாய்க்கு ஒரு சிம்பிளான அதே சமயம் ஹேண்டியான மினி குக்கர். மொரட்டு சிங்கிள்ஸ் ஸ்விக்கில ஆர்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் உங்களுக்காகவே. வீட்டுல சின்ன சின்ன விஷயங்களை சமைக்கிறதுக்கு இல்ல வெளியில டிராவல் பண்ணும்போது இந்த போர்ட்டபிள் குக்கர் ஈஸியா எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணிட்டு போகலாம், ஹேண்டியா இருக்கும். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பில்லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், என்னோட லிஸ்ட்ல அடுத்து வர்றது வீட்டுல ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரியான ஒண்ணு. இதோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரீயூசபிள் ட்ரிங்கிங் ஸ்ட்ரா செட். பேக்ல 4 ஸ்ட்ராவும் ஒரு கிளீனிங் ப்ரஷும் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஸ்ட்ரா பேன் பண்ணதுனால எல்லா இடத்துலயும் இப்ப பேப்பர் ஸ்ட்ரா தான் யூஸ் பண்றோம். ஆனா பேப்பர் ஸ்ட்ரா லாங் லாஸ்டிங் கிடையாது, கொஞ்ச நேரத்திலேயே நமத்து போயிடும், ஊறி போயிடும். சோ அடிக்கடி வாங்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல தான் இந்த ஸ்டீல் ஸ்ட்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுட் கிரேட் ஸ்டீல்ல செஞ்சிருக்காங்க, யூஸ் பண்றதும் ஈஸி. அதுக்கு மேல இதை வாஷ் பண்ணி எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க ரீயூஸ் பண்ணலாம். நல்ல கொதிக்கிற தண்ணியில போட்டு ஸ்டெர்லைஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ட்ராக்கு நடுவுல ஏதாவது போய் மாட்டிக்கிச்சுன்னா கவலையை விடுங்க, கிளீனிங் ப்ரஷ் வந்து அதை காப்பாத்திடும். இப்படி ஜிக் ஜிக்னு பண்ணா ஸ்ட்ரா கிளீன் ஆயிடும். சின்ன பசங்களும் சேஃபாக அவங்களோட ட்ரிங்க் என்ஜாய் பண்ணுவாங்க பேப்பரை கடிச்சு துப்பாம. கிட்டத்தட்ட 199 ரூபாய்க்கு இந்த மெட்டல் ஸ்ட்ரா ஒரு பேசிக் எசென்ஷியல்னு சொல்லலாம். நிறைய விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பில்லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், என்னோட லிஸ்ட்ல அடுத்து வர்றது 4 விதமான அமேசிங் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். உங்க கிச்சன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேஜிக் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். பார்க்கறதுக்கு சாதா ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஆல் பிளாஸ்டிக் பில்ட், நல்லா இருக்கு. பட் இதை இப்படி ரொட்டேட் பண்ணா பாம் தோ பாரா, எப்படி 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் பூ ஷேப்ல அழகா விரியறத பாத்தீங்களா? அட சூப்பரா இருக்குப்பா. இதுல நீங்க நட்ஸ், ஸ்பைசஸ், கேண்டீஸ் னு எதை வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். அட அட, அது மட்டும் இல்ல, டாப்ல இருக்க இந்த கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணா பல் நோண்டி குச்சி அந்த மாதிரி விஷயங்களை போட்டு வச்சுக்கலாம். ஓகே, அதையும் விடுங்க, இன்னொரு சூப்பரான விஷயம், இங்கே அவங்க மொபைல டாக் பண்ண ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. அட பாவிகளா, செம்ம. கிச்சன்ல வேலை செய்யும் போது ஹேண்டியா இருக்கும். 250 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒரு வேர்தியான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். அடுத்தது ஒரு கலர்ஃபுல்லான டிஷ்யூ பாக்ஸ். இந்த அழகான ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல டிஷ்யூ மட்டும் இல்லாம வெவ்வேறு விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ரிட்ராக்டபிள் கவர் கொடுத்துருக்காங்க, ஆல் பிளாஸ்டிக் பில்ட், பார்க்க செம்மையா இருக்கு, கூல் அண்ட் கலர்ஃபுல் இல்ல? சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல பேப்பர் ரோல் டிஷ்யூ அதை வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்ல சில ஹவுஸ் ஹோல் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம், வாட்ச், கண்ணாடி இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் சொல்லிட்டே போகலாம். 350 ரூபாய்க்கு ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ண. அடுத்த ப்ராடக்ட் ரொம்ப சிம்பிளான பட் ஹேண்டியான ஒண்ணு. இதோ பிரெட் கண்டெய்னர். இந்த சின்ன பாக்ஸ்ல பிரெட் அழகா ஸ்டோர் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வைக்கலாம். பிரெட்டை வெளியில கவர்ல திறந்து போட்டு போயிட்டா சீக்கிரமா கிட்டு போயிடும், ஊஞ்சகலாம் பிடிச்சிடும். பட் இதுல வைக்கும்போது பிரெட் ஃப்ரெஷ்ஷாவும் ரொம்ப நாள் வரும், ஏன்னா இது ஏர்டைட் கண்டெய்னர், மைக்ரோவேவ் அண்ட் ஃப்ரீசர் சேஃபும் கூட. சோ எஸ் ஃப்ரிட்ஜ்ல கூட தாராளமா ஸ்டோர் பண்ணலாம். 250 ரூபாய்க்கு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒண்ணு. அதுலயும் நீங்க அடிக்கடி பிரெட் சாப்பிட்ற ஆளா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தான். அண்ட் ஃபைனலா இது ஒரு 3 செக்ஷன் கண்டெய்னர். இதுல நீங்க 3 விதமான ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
உதாரணத்துக்கு போடா பருப்புன்னு சொல்ற அளவுக்கு எல்லா பருப்பையும் இதில் ஸ்டோர் பண்ணலாம். இல்ல நட்ஸ் இப்படி எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். மேல இருக்க டாப்லெட்டை போட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணா எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஈஸியா செம்ம இல்ல. இந்த கண்டெய்னர்ல லாக் டைட் லிட் இருக்கிறதுனால ஏர் டைட்டா இருக்கும். 800 முறைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான 3-in-1 கண்டெய்னர். இந்த அட்டகாசமான கண்டெய்னர்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பில்லிங்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், என்னோட லிஸ்ட்ல அடுத்து வரதும் ரொம்ப ஹேண்டியான ஒண்ணு. இதோ ஒரு ஃபோல்டபிள் சிலிகான் ஃபனல். உங்க கிச்சன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தண்ணி, எண்ணெய் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் ஏன் மாவை கூட போர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டடா, கூல் ரைட். சிந்தாம சதராம வேலை முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி மடிச்சு வச்சிடலாம். கிளீன் பண்றதும் ரொம்ப ஈஸி. 150 ரூபாய்க்கு ஒரு சிம்பிளான ஹேண்டியான டூல். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பில்லிங் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸ்பெஷல் ப்ராடக்டான நேரம் வந்தாச்சு. இந்த தடவை தீமோட போற மாதிரியான ஒரு கியூட்டான ப்ராடக்ட். இதோ ஒரு உடன் கிச்சன் டோ போர்டு. இந்த அழகான போர்டில் இருக்கிற டிசைன்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அம்மாவோட சமையல் அன்பால ஆனது. கரெக்ட் தானே? எல்லாருக்கும் அவங்களோட அம்மா சமையல் தான் பெஸ்ட், இர்ரிப்ளேசபிள். ஸோ இந்த டெக்கர் ஐட்டம் அதை தான் அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஒன்று வாங்கி உங்கள் அம்மாவுக்கு கொடுத்து பாருங்க, அவங்க முகத்தில் வர புன்னகைக்கு நான் கேரண்டி. இதில் ஒரு சின்ன செயின் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆணி அடிச்சோ இல்லை டபுள் செட்டே போட்டியோ கிச்சன் காதில் ஒட்டிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். 275 ரூபாய்க்கு ஒரு சிம்பிளான விஷயம்தான், ஆனால் கண்டிப்பாக ஒரு அழகான கிஃப்ட் அம்மாங்களுக்கு. அவங்க முகத்தில் வர சந்தோஷத்துக்கு ஈடே இல்லை. ரைட்டு தானே? சோ இந்த கிச்சன் இன்ஜ் எபிசோட் முடிவுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திப்போம். அதுவரை